धर्मे यस्मिन् समुद्भूता धर्मा दश सुनिर्मलाः सधर्म सर्म मे दद्यात् अधर्मम् अपहृत्य नः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस सिद्धर्मनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் தர்ம தீர்த்தங்கரோட சரித்திரம் பார்த்தோம். அதுக்கு மேலே அவரோட தீர்த்த சந்தான காலத்தில் இருக்கிற பலராம கேசவ பிரதிவாசுதேவர்கள் சரிதம் படிக்கலான்னு சொல்லி நிறுத்தினேன். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். அத தர்ம ஜின தீர்த்த பிரசித்தராகிய சுதர்சன புருஷ சிம்ஹ மது கிரீடவர் என்னும் பஞ்சம ராம கேசவ பிரதிவாசு தேவர்களது சரிதம் சொல்லுதும். இதுக்கப்புறம் தர்மநாதரோட தீர்த்த சந்தான காலத்தில் பிரசித்தராக இருந்த சுதர்சனன் புருஷ சிம்மன் மது கிரீடர் அப்படிங்கிற அஞ்சாவது ராமர் கேசவர் பிரதிவாசு தேவர் அஞ்சாவது ராமர் பஞ்சம ராம கேசவ பிரதிவாசு தேவர்களோட கதை. ராமர் வந்து சுதர்சனர், புருஷ சிம்மர் வந்து கேசவர் அதாவது வாசுதேவர், மது கிரீடர் வந்து பிரதி வாசுதேவர். இவங்களோட சரித்தமும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஜம்பூ தீப பூர்வ விதேக வீத்தசோக நகரத்து ராஜா நர ருஷபன். ஜம்பூ தீபத்தில் கிழக்கு விதேகத்தில் வீத்தசோக நகரத்தோட ராஜா நர ருஷபன். இவன் ஒரு நாள் நிர்பின்ன சம்சார போகத்தனாகி தமவர முனி சமீபத்தை தீட்சித்து தபஸ்சரண பலத்தால் சகசார கல்பத்து தேவனாயினன். இந்த நர ருஷபன்ற ராஜா ஒரு நாள் நிர்பின்ன சம்சார போகம் சம்சார போகத்தில் விரக்தி ஆயிட்டு தமவரன்ற முனிவர்கிட்ட போய் தீட்சை வாங்கிட்டு தபஸ்சரண பழத்தால் நல்ல தபத்தை பண்ணதால் அந்த பழத்தினால சகசிரார கல்பத்தில் போய் தேவனாயிட்டார். இக ராஜகிருக நகரத்து ராஜா சுமித்ரன் இவன் மகா மான கர்வித்தனும் மகா மல்லனுமாகி மல்ல கரிகுலகேசரி என்னும் அன்வர்த்தாபி தானமுடையவனாகி செல்லான் நின்ற காலத்து அவனுடைய கர்வோக்திகளை கர்ண பரம்பரையால் கேட்டு அதிதூரத்திலே ராஜசிம்மன் என்னும் ராஜகுமாரன் சுயம் அபி மகாமல்லனும் மானசாலியும் ஆதலால் மல்ல கரிகுல கேசரி காலன் என்னும் அபிதான கால புரஸ்தரமாக சுதேசத்து நின்றும் போந்து ராஜகிரகம் புகுந்து மல்ல யுத்த சன்னாகம் செய்து ரங்கஸ்தானத்து நிற்ப சுமித்ர ராஜனும் தன்னுடைய கர்ணப்புடங்களை பேதிப்பதாகிய காகல ரவம் கேட்டு கதும் என நிமிர்ந்து மகா கோபமேத்தி சென்று மல்ல சன்னாகம் செய்த பொழுது ராஜசிம்மனுடைய ஹஸ்தகத புஜ யுக தண்டத்தனாகி சிறிது பொழுது சுமித்ர ராஜன் அலாத வளைய விப்ரமத்தனாயினான். இங்க ராஜகிருக நகரத்துல ராஜா சுமித்ரன் ஒருத்தர், அவர் வந்து மகாமான கர்வித்தனும் மகாமல்லனுமாகி அதாவது ரொம்ப கர்வம் அவருக்கு, செருக்கு ஜாஸ்தியாக மானம் ரொம்ப செருக்கு ஜாஸ்தி, மகா மான கர்வித்தனும் மகா மல்லன் மல்லனாகவும் மல்ல யுத்தத்தில் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறதால மகா மல்லன்றாங்க. மகா மல்லனும் ஆயிட்டு அதனால் மல்ல கரிகுல கேசரி அப்படிங்கிற சிறப்பு பெயரை பொருத்தமான அன்வர்த்தாபிதானமுடையவனாகி அன்வர்த்த அபிதானமுடையமாகி அதாவது இந்த மல்லக்கரிகுல கேசரின்ற பெயரோட இந்த செருக்கோட செருக்கான பேச்சோ வச்சுக்கிட்டு அவர் வாழ்ந்துக்கிட்டு வராரு.
அவனுடைய கர்வோக்திகளை கர்ண பரம்பரையால் கேட்டு இந்த கர்வ பேச்சு இந்த கர்வோக்திகள் உக்திகள்னா அவர் பேசுறது இந்த கர்வோக்திகளை கர்ண பரம்பரையால் கேட்டுனா காது வழியில் யாரோ செவி வழி செய்தியாக கேட்டு அதிதூரத்தில் இருக்கிற ராஜசிம்மன்ற ராஜகுமாரன் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ராஜசிம்மன்ற ராஜகுமாரன் இந்த ராஜா சுமித்திர ராஜாவோட கர்வமான பேச்சு அவர் மகாமல்லன் மல்லகரி குலகேசரின்ற சிறப்பு பெயரை வச்சுன்னு ரொம்ப கர்வமாக இருக்கிறாருன்றதை செவி வழி செய்தியாக கேட்டு அவர் என்ன பண்ணுறார் அந்த ராஜகுமாரன் சுயமாக போய் மகாமல்லன் அவரும் மகாமல்லனாகவும் மானசாலியுமா அவரும் கர்வம் பிடிச்சவராகவும் மகாமல்லன் தன்னோட மல்ல யுத்த திறமையால் கர்வமாகவும் இருக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு மல்லகரி குலகேசரி காலன் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு அதாவது இந்த மல்ல கரிகுல கேசரிக்கு இவர் தான் காலனா காலன்னா யமன் அந்த மாதிரி பேரை வச்சுக்கிட்டு தன்னோட அபிதான காகல புரசுரமாக இது பரசாத்திக்கிட்டு வராங்க அபிதான காகல இந்த பறை இந்த காகல புரசர் காகலம்ன்றது இந்த ஒரு மாதிரி மேளம் மாதிரி அந்த பறையை கொட்டிக்கின்னு வராங்களா அதை மாதிரி போர் முரசு கொட்டிக்கிட்டு வராங்கல்ல அது அந்த மாதிரி கொட்டிக்கிட்டு வந்து தன் தேசத்துலேருந்து வந்து ராஜகிரகத்துக்கு வராரு ராஜகிரகத்தில் வந்து மல்ல யுத்த சன்னாகம் செய்து மல்ல யுத்தத்துக்கு வர சொல்லி அந்த ரங்கஸ்தானத்து நிற்க அதாவது ரங்கஸ்தானன்றது இந்த மேடை அந்த யுத்தம் பண்ணுற இடம் மேடைன்னு சொல்லுவாங்க நாடகம் நடந்தால் அது ரங்கஸ்தானம் மேடைன்னு சொல்லுவாங்க இப்போ மல்யுத்தம் நடக்கிற அந்த மைதானம் அந்த இடத்துல வந்து பறையை கொட்டி சுமித்திரராஜனை கூப்பிட்றாரு மல்யுத்தத்துக்கு இந்த இதை வந்து இங்கே நிற்க சுமித்திரராஜனும் தன்னுடைய கர்ண புடங்களை பேதிப்பதாகிய காலாரவம் கேட்டது தன்னோட காதெல்லாம் செவியெல்லாம் பிஞ்சு போகிற மாதிரி இருக்கு அடிக்கிற பறையொலியை கேட்டுட்டு கதும் என நிமிர்ந்து அவ்வளோ கோபமாக கதும்னு அப்படியே திடீர்னு நிமிர்ந்து மகா கோபம் எய்திச்சு பயங்கர கோபமாகி போயிட்டு மல்ல யுத்த சன்னாகம் இவரும் அந்த யுத்தத்துக்கு மற்போருக்கு அவங்கள அந்த யுத்த சன்னாகம் செய்ததுன்னா ஒரு என்ன பண்ணுறது தெரியுமா அது ஒரு சத்தமாக யுத்தத்துக்கு வா நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் குரல் கொடுத்துக்கிட்டு போகிறாங்கல்ல அது மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிவிட்டு போய் அங்கே நிற்கிறாரு அவங்ககிட்ட ஆனால் அந்த அவர் என்ன ஆறாரு ராஜசிம்மனுடைய ஹஸ்தகதம் புஜயுக தண்டத்தனாகி ராஜசிம்மனோட கையில் சிக்கிக்கிட்டு அவர் எடுத்து தட்டமால சுத்துறாராம் அப்படியே சுமித்திரராஜன் அலாத வலைய விப்ரமத்தனாயினன் அலாத வலயம் இதுனா அலாத வலயம்னா சக்கரம் அந்த அலாத சக்கரம் போல விப்ரம அப்படியே சுழட்டி அடித்தானாம் அப்படி சுழண்டு போனானாமா அது கண்டு நின்ற பரிஷக ஜனங்களாயினார் எல்லாரும் ஆச்சரியமடைந்து புராண ஸ்ருதி பிரசித்தராகிய பரத பாகுபலி மல்ல யுத்தம் அல்லது இவர்கள் யுத்தத்துக்கு நிகழில்லை போலும் என இருவரையும் பிரசம்சித்து ராஜசிம்மனுக்கு விஜய துவஜம் கொடுத்து விடுத்தனர் இதை கேட்டது இந்த மல்யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க பரிஷக ஜனங்கள் இவங்கெல்லாம் இந்த ஜனங்கள்லாம் என்ன ஆகுறாங்கன்னா ஆச்சரியமாயிடுது அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது புராண ஸ்ருதி பிரசித்தராகிய புராணங்கள்லாம் ஸ்ருதங்கள்லாம் பிரசித்தமாக கூறப்படுற பரத பாகுபலி மல்யுத்தம் அவங்களோட மல்யுத்தத்தை தவிர்த்து வேற யாரோட யுத்தத்துக்கும் இந்த யுத்தம் நிகழில்லை போல இருக்கு அப்படின்னு ரெண்டு பேரையும் பாராட்டி பிரசம்சித்தின பாராட்டி ராஜசிம்மனுக்கு விஜய துவஜம் கொடுத்து ராஜசிம்மனுக்கு
வெற்றி கொடி விஜய துவஜம் விஜயன வெற்றி துவஜம்னு கொடி வெற்றி கொடியை கொடுத்து அவரை போகிறதுக்கு அனுப்பிட்டாங்க. சுமித்திர ராஜனும் தன்னுடைய மானபங்கத்தால் நிவத்த ராஜபோகத்தனாகி கிருஷ்ணாச்சாரிய முனி பார்ஸ்வத்தியை தீட்சித்து ஜன்மாந்திரத்தில் அந்நியரால் அந்நியரால் அனுலங்கியமாகிய பல விபூதி லாபமே தபக பலமாவது என்று நினைந்து நிதானம் செய்து காலாந்தரத்து மகேந்திர கல்பத்து தேவநாயகன் ராஜசிம்மனுக்கு மானபங்கம் ஆயிடுச்சு இல்லையா. அவரோட வலிமையெல்லாம் போய் தோத்து நின்னதால மானபங்கம் ஆயிட்டதால ராஜ்யத்தை நிவத்திய ராஜபோக ராஜபோகத்தையே அப்படியே விட்டுட்டு கிருஷ்ணாச்சாரிய முனி அப்படிங்கிறவர்கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிக்கிறார். தீட்சை வாங்கி ஜென்மாந்திரத்தில் இந்த அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மம் கழித்து அடுத்த ஜென்மத்தில் அந்நியரார் அனுலங்கியமாகிய அதாவது மற்றவங்களால் ஜெயிக்க முடியாததாகிய பல விபூதி பல எனக்கு அது லாபம் இந்த தபத்தோட பலமாக வந்து அந்த பல விபூதி எனக்கு கிடைக்கணும் அந்த பெருமை பலம்ங்கிற பெருமை எனக்கு கிடைக்கணும்னு நிதானம் பண்ணி காலாந்திரத்தை அவரோட காலம் முடிகிற நேரத்தில் மகேந்திர கல்பத்தில் போயிட்டு தேவனாக பிறந்துடுறாரு. ராஜசிம்மனும் சில காலம் சம்சாரித்து பரிபிரமித்து குருஜாங்கல விஷய ஹஸ்தினாபுரத்து மது கிரீடவன் என்னும் பூச்சர பிரதிவாசு தேவநாயகன் இந்த ராஜசிம்மனும் தன்னோட பிறவி சுழற்சியில் சுற்றி சம்சாரத்தில் பரிபிரமித்துனா சுற்றி சுற்றி வந்து குருஜாங்கால நாட்டில் இருக்கிற அஸ்தினாபுரத்தில் மது கிரீடவன் அப்படிங்கிற பூச்சர பிரதிவாசு பூச்சர பூமியில் இருக்கிற பூலோகத்தில் இருக்கிற பிரதிவாசு தேவனை அவர் வந்து பிறந்துட்டார். ககபுரத்து இஸ்வாகு வம்சத்து ராஜா சிம்மசேனன் தேவிமார் விஜயையும் அம்பிகையும் என இருவர். ககபுரம் அப்படிங்கிற இது வந்து மூலத்தில் வந்து கட்கபுரம்னு இருக்குதான், இங்கே வந்து ககபுரம்னு போட்டிருக்காங்க. இதை வந்து கீழே குறிப்பில் கொடுத்துருக்காங்க. ககபுரம்ன்ற இடத்துல இஸ்வாகு வம்சத்து ராஜா சிம்மசேனன் அவரோட தேவி வந்து ரெண்டு பேர் விஜயை அம்பிகைன்னு ரெண்டு பேர். நர ரிஷபனாகிய சகசிரார கல்பத்து தேவன் அஷ்டாதச சாகரோபம கால அவசானத்து போந்து விஜயா தேவி புத்திரனாகி சுதர்சனன் என்னும் பல தேவனாகினன். இந்த நர ரிஷபன் ஒருத்தர் முதல்லையே வந்து போயிட்டு சகசிரார கல்பத்தில் போய் பிறக்கிறார் இல்லையா, சம்சார விரக்தியாகி தீட்சை வாங்கி தவம் செஞ்சு போயிட்டு சகசிரார கல்பத்தில் போய் பிறந்துடுறார் இல்லையா. அவர் அங்கே வந்து அஷ்டாதச சாகரோபமும் அஷ்டாதசன பதினெட்டு கடற்காலம் அங்கே வந்து இருந்து அவரோட ஆயுள் அவசானத்தில் அவர் ஆயுள் முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வந்து விஜயா தேவின்ற அந்த விஜயா தேவிக்கு வந்து புத்திரனாகி சுதர்சனன் அப்படிங்கிற பலதேவனை ஆயிட்டார். அடுத்து இந்த மகேந்திர கல்பத்தில் போய் பிறந்திருக்கிறார் இல்லையா சுமித்திரன். அந்த சுமித்திரனாகிய மகேந்திரன் சப்தசாகரோபம கால அவசானத்து போந்து அம்பிகா புத்திரனாகி புருஷ சிம்மன் என்னும் வாசுதேவனாயினன். இந்த சுமித்திரன் போயிட்டு மகேந்திர கல்பத்தில் போய் பிறந்தார் இல்லையா, அங்கே சப்தசாகரோபம காலம் ஏழு கடற்காலம் அவரோட ஆயுள் அங்கே முடிஞ்ச பிறகு அங்கேருந்து வந்து அம்பிகா தேவிக்கு புத்திரனாகி புருஷ சிம்மன்ற பெயரோட வாசுதேவனை ஆயிட்டார். இவங்க இந்த வாசுதேவன் பலராமன் பிரதி வாசுதேவன்லாம் அஞ்சாவது இந்த யுகத்தோட அஞ்சாவது வாசுதேவன் அஞ்சாவது பலராமன் அஞ்சாவது பிரதி வாசுதேவன். ஸ்படிக நீல வர்ணத்தராகிய ராமாதிகள் சரீரோத் சேதம் 45 வில்லு ஸ்படிகம் நீளம் அதாவது இந்த ராமர் பலராமர் வந்து ஸ்படிக கலர்லேயும் வாசுதேவர் வந்து நீல வர்ணம் இல்லை நம்ம கதையில் இப்படி மாறி இருக்கும். வாசுதேவர் தான் ஸ்படிகமாக இருப்பார், பலராமர் தான் நீல வர்ணமாக இருப்பார்.
இதில் தெளிவாக போடல. ஸ்படிக நீல வர்ணத்தராகிய ராமாதிகள் சரீர உச்சேதம், அவங்களோட உயரம், சரீர உயரம் வந்து 45 வில்லு. பிரதிவாசு தேவாதிகளது ஆயுஷ்யம் தசலக்ஷ வருஷமாகும். இந்த பிரதிவாசு தேவன், வாசுதேவன், பிரதிவாசு தேவன் இவங்களோட ஆயுள்லாம் வந்து தசலக்ஷ வருஷம். தசலக்ஷ வருஷம்னா 10 லட்சம் வருஷம். பலதேவ வாசுதேவ விபூதி விஜம்பனத்தினை அசகமானனாகிய மது கிரீடவன் புருஷ சிம்மனால் பராஜிதனாகி நிறைய கதியினை பிராபித்தனன். இந்த மது கிரீடனா பிறந்திருக்காரு இல்ல பிரதிவாசுதேவன், இவருக்கு வந்து இந்த பலதேவர் வாசுதேவர்களோட பெருமைகள் அதனோட சிறப்பு இதெல்லாம் பார்த்து அசகமானம், சகமானம்னா சகிச்சுக்கிறது, அசகமானம்னா சகிக்க முடியாம போகுது. அவ்வளோ பொறாமையில் அவனுக்கு சகிக்க முடியாது போயிடுது. அதனால வந்து வாசுதேவ பலதேவன் கிட்ட போர் பண்ணி பராஜித்தனாகினா தோற்று போய் நிறைய கதியினை பிராபித்த நரக கதியே போய் அடைஞ்சிட்டார். அர்த்த சக்கரி ஆகிய புருஷ சிம்மனும் அவதி ஸ்தானம் அடைந்தனன். அர்த்த சக்கரவர்த்தியான அந்த வாசுதேவன், புருஷ சிம்மன்ற வாசுதேவனும் நரக அவதிஸ்தானம்னா நரகஸ்தானத்தை அடைஞ்சிட்டாரு. சுதர்சன பலதேவன் தர்ம ஜனபதி சமீபத்தை தீட்சித்து மோக்ஷ பிராப்தனாயினன். சுதர்சன் என்ற பலதேவன் தர்ம ஜனபதி அப்படின்னா தீர்த்தங்களை, தர்ம தீர்த்தங்களோட சமவசரணத்தில் வந்து தீட்சை வாங்கி மோக்ஷம் அடைந்துட்டார். வாசுதேவனுக்கு குமார காலம் 300 சம்வத்சரம், மண்டலிக்க காலம் 1250 சம்வத்சரம். இந்த வாசுதேவன் அர்த்த சக்கரவர்த்திக்கு அவரோட குமார காலம் 300 வருஷம், சம்வத்சரம்னா வருஷம், 300 வருஷம். மண்டலிக்க காலம் 1250 வருஷம். விஜய காலம் 72, இவரோட விஜய காலம் வெற்றி காலம் வந்து 72 வருஷம். சாம்ராஜ்ய காலம் 9,098,380. இவர் சாம்ராஜ்யம் பண்ணது, ராஜ்யம் பண்ண காலம் வந்து 9,998,380 வருஷங்கள். அத தர்ம ஜன தீர்த்த சந்தான கால பிரசித்தனாகிய மகவான் என்னும் திருத்திய சகல சக்கரவர்த்தியது சரிதம் சொல்லுதும். இப்போ இந்த பலதேவ வாசுதேவ பிரதிவாசுதேவர் கதை இந்த முடிஞ்சிருத்து, தர்ம தீர்த்த தீர்த்தங்கிற காலத்தில் நடந்தது அது. அது முடிஞ்ச பிறகு அவரோட அதே தீர்த்த சந்தான காலத்தில் மகவான் அப்படிங்கிற 3வது சக்கரவர்த்தி, சகல சக்கரவர்த்தியோட கதையை சொல்லுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக சித்திரகிருஹ நகரத்து ராஜா நரபதி என்பான் வாசு பூஜை பட்டாரகர் காலத்து உள்ளான். அவன் காலத்தே தவச்சரணம் பண்ணி மத்தியம கிரைவேயகத்து அகமிந்திரநாயினன். 27 கடற்காலம் அகமிந்திர சுகம் அனுபவித்து தர்மஜன தீர்த்த சந்தான காலத்து கௌசல விஷய சாக்கேத புறத்து இஸ்வாகு வம்சத்து ராஜா சுமித்ரன் தேவி பத்ரை இவர்கட்கு மகவான் என்னும் புத்திரனாயினன். இங்க இந்த சித்திர கிருஹ நகரம், அந்த நகரத்துக்கு ராஜா நரபதி அப்படிங்கிறவர், இவர் வந்து வாசு பூஜை பட்டாரகர் காலத்தில் அந்த மாதிரி ராஜாவாக இருந்திருக்கிறார், சித்திரகிரகத்து ராஜாவாக இருந்திருக்கார். அவர் காலத்து அந்த காலத்துலேயே அவர் தபஸ்சரணம் பண்ணி மத்தியம கிரை வேகத்தில் அகமந்திர தேவனாக போய் பிறந்துட்டார். அங்கே 27 கடற்காலம் அகமந்திர சுகம் அனுபவிச்சுட்டு இந்த தர்ம தீர்த்த தர்ம ஜன தீர்த்தங்கிற சந்தான காலத்தில் கௌசல விஷயத்தில் சாக்கேதபுரம், அயோத்திக்கு தான் சாகேதபுரம்னு ஒரு பேர் இருக்கு. அந்த சாகேதபுரத்தில் இஷ்வாகு வம்சத்து ராஜா சுமித்ரன் அவங்க மனைவி பத்ரை இவங்களுக்கு மகவான் அப்படிங்கிற புத்திரனா பிறந்திருக்காரு. வாசு பூஜை தீர்த்த சந்தான வாசு பூஜை தீர்த்தங்கிற காலத்தில் சித்திர கிருஹ நகரத்தில் ராஜாவாக இருந்துட்டு அவர் பண்ண தவச்சரணத்தோட பலனால் அகமந்திர லோகத்தில் மத்தியம கிரை வேகத்து அகமந்திரன் ஆகிட்டு அங்கே 27 கடற்காலம் அமர சுகமாக அனுபவிச்சுட்டு இப்போ தர்ம
தீர்த்தங்கர காலத்தில் இங்கே வந்து தீர்த்த சந்தான காலத்தில் கௌசல விஷயத்து கோசல நாடு தான் அயோத்தி சாகேதபுரத்து அயோத்தியில் விஸ்வாக வம்சத்தில் ராஜா சுமித்திரனுக்கும் அவங்க மனைவி பத்ரிக்கும் மகவான்ற புத்திரனாக வந்து பிறக்கிறாரு. ஸ்வர்ணவர்ணமாகி இவனது சரீரோத் சேதம் 42 வில்லு, இவரோட சரீர வர்ணம் வந்து ஸ்வர்ணம் தங்க நிறம், அந்த சரீரத்தோட உயரம் உச்சேதம் வந்து 42 வில்லு, பரமாயுஷம் 500,000 சம்பத்ரம் 500,000 வருஷங்கள் வந்து இவரோட ஆயுள். இவன் கிரமத்தால் சகல சக்கரவர்த்தியாகி ஷட்கண்ட மண்டலாதிபத்திய சுகம் அனுபவித்து பின் மனோகர வனத்து எழுந்தள்ளி இருந்த அபயகோஷ கேவலிகளை வந்தித்து தர்மசிரவண அனந்தரமே பிரியமித்ரன் என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து ஜினதீட்சையினை பிராபித்து தப பிரபாவத்தால் மோட்சபதம் அடைந்தள்ளினன். இவர் கிரமமாக சகல சக்கர கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சக்கரவர்த்தி ஆகிட்டாரு, சகல சக்கரவர்த்தி ஆகிட்டாரு. ஷட்கண்ட மண்டலாதிபதி சுகத்தை அனுபவிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் மனோகர வனத்தில் எழுந்தள்ளி இருக்கிற அபய கோஷன்ற கேவலி பார்த்து வணங்கி அந்த தர்மத்தை கேட்ட பிறகு பிரியமித்ரன்ற தன்னோட புத்திரனுக்கு இந்த ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு ஜினதீட்சையை ஏற்றுக்கிட்டு தன்னோட தப பிரபாவத்தால் மோட்சபதம் அடைந்தார். இவனுக்கு குமாரகாலம் 25,000 சம்பத்ரம், இவரோட குமாரகாலம் 25,000 வருஷங்கள். விஜயகாலம் 10,000 சம்பத்ரம், இவரோட விஜயகாலம் வெற்றி காலம் வந்து 10,000 வருடங்கள். சாம்ராஜ்ய காலம் 300,000 சம்பத்ரம், இவர் ராஜ்யம் ஆண்ட காலம் வந்து 3,000 வருடங்கள். சம்யம காலம் 50,000 சம்பத்ரம், இவரோட தவம் செய்கிற காலம் 50,000 வருஷம். கேவலி காலம் 25,000 சம்பத்ரம், கேவலியாக இருந்து தர்ம உபதேசம் பண்ண காலம் வந்து 25,000 வருடங்கள். அத ததநந்திரம் பிரவருத்தனாகிய சனத்குமாரநாம சதுர்த்த சகல சக்கரவர்த்தி எது சரிதம் சொல்லுதும். அதுக்கப்புறம் நடந்ததாகிய சனத்குமார் பேருடைய நாலாவது சகல சக்கரவர்த்தியோட சரிதம் சொல்லுதும் சொல்றாங்க. இப்ப தர்ம தீர்த்தங்கிற காலத்துல ரெண்டு சக்கரவர்த்தி இருந்திருக்காங்க, மகவான்ற ஒரு சக்கரவர்த்தியும், அடுத்தது சனத்குமாரன்ற இன்னொரு சக்கரவர்த்தி. ரெண்டு சக்கரவர்த்தி இவரோட தீர்த்த சந்தான காலத்துல இருந்திருக்கிறாங்க. அவரோட சரித்திரத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா பதிவு நீண்டிடும், அதனால நம்ம இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கலாம், மகவான் சரித்திரத்தோடு நிறுத்திக்கலாம். சனத்குமார் சக்கரவர்த்தியோட சரித்திரத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.